நாளின் செய்யும் இணைதானின் செய்யும் இணை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளருள் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் மார்ச் 27 முதல் ஏப்ரல் 2 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க. துலா ராசி கால புருஷனுக்கு 7வது ராசி. சித்திரை 3-4 பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கி. ராசிநாதன் சுக்கிரன் மேஷத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். என்னதான் கேது ராசியில் இருந்தாலும் ராசிநாதன் ராசியை பார்க்கறது சிறப்பு, குறை ஒன்றும் இல்லை. கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 2வது இடத்தை குரு பார்ப்பது என்பது பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை காட்டுகிறது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம். சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். விருந்தினர்களுடைய வருகையால் வீடே சந்தோஷமாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். 3வது இடத்து அதிபதி 6 ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. எடுக்கின்ற முயற்சிகள் சக்சஸ் ஆகும். 5வது இடம் 4வது இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்பொழுது 5வது இடத்துக்கு சென்றிருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வத்தின் பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இருந்த போதிலும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, தலைக்கு வருது தலைப்பாயோட போகும். ஆனால் இது நாள் வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி இருந்துச்சு, ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிங்க. உத்தியோகம் பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல அசிங்கம் அவமானங்களை சந்தித்தீர்கள். இனி அந்த நிலை இருக்காது. ஏன்னா 5வது இடம் என்பது வேறு. அப்போ அது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் அமர்ந்ததால் அது சனி பகவானுடைய மூலத்திரிகோணம் வீடு. அந்த அளவுக்கு அது கெடுதல் பண்ணாது அந்த வீடு. 6வது இடம் குரு இருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். சூரியன் வேற இருக்கிறார். எதிரிகளை இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிலை சிறப்பாக இருக்கிறது கிரக நிலை. 7வது இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் அங்கே வேற வந்துடுறாரு. அப்போ குறை ஒன்றும் இல்லை. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். ஒன்று, அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். அது ஒரு பண வரவு பொருள் வரவு. அல்லது அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லை பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம். மொத்தத்தில் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஆதரவு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். 9வது இடத்தில் 9க்குரிய புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். அப்போது லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸ். ஏற்கனவே 7 ராக இருக்கிறார். உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். தந்தையால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு சிலர் ஆன்மீக பயணமாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு. ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். 10வது இடத்தை குரு பகவான் பார்ப்பது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு. தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தியாகும். நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள்.
உத்தியோகம் பார்க்குறவங்க. இது நாள் வரைக்கும் மேலிடத்தில் உங்களுக்கு செல்வாக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போது நீங்கள் உங்கள் பேச்சை கேட்குற அளவுக்கு உங்கள் பாஸ் இருக்கும். அப்படி ஒரு உங்களை நம்பி உங்கள் சக ஊழியர்களும் உங்களை பொறுப்பு ஒப்படைப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு நிலை இப்பொழுது இருக்கிறது. ஏன்னா பத்தாம் இடம் குரு பார்வையில் இருப்பது சிறப்பு. பதினோராம் இடத்து அதிபதி ஆறில் இருக்கிறார். இருந்தபோதிலும் குரு ஆட்சி பெற்றிருப்பதால் குறைவொன்றும் இல்லை. பனிரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார். கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரமாக அமையப்போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.